கண்ணபுரங்கிற கிராமத்துல கோபால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. கோபால் வீதி வீதியா போயி தன்னோட தலையில மூட்டையை ஏத்திக்கிட்டு துணி விக்கிற ஒரு வியாபாரி. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பையன் ரவிய டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாரு. தன்னோட குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரவி, நம்ம கஷ்டம் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைங்க, வீட்டு வீட்டுக்கு போய் வியாபாரம் பண்றது இதெல்லாம் சரி வராது. ஏதாவது ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும்னு லோனுக்காக பேங்க் பேங்கா சுத்திக்கிட்டு இருந்தான். இது சம்பந்தமா ஒரு நாள் கோபால் ரவி கிட்ட சொன்னாரு. இங்க பாருடா ரவி, உன்னை கஷ்டப்பட்டு இப்படி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி வெட்டியா சுத்துறதுக்கு கிடையாதுப்பா. நான் ஒன்னும் நேரத்துல வீணாக்கலப்பா. ஏதாவது பெரிய வியாபாரம் பண்றதுக்காக லோனுக்காக பேங்க்கு போறேன். நீ வியாபாரம் பண்ணுவாங்கிறதுக்காக படிக்க வைக்கலப்பா. நல்ல வேலையா பாருடா, நமக்கு நிறைய கடன் இருக்கு. இல்ல வியாபாரம் தான் பண்ணுவேன்னா என்ன மாதிரியே ஒரு மூட்டைய தலையில ஏத்திக்க, இந்த வியாபாரமே பண்ணலாம் அப்படின்னு கோபால் சொன்னதுனால தன்னோட கவலைய அப்பாக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியாததுனால மௌனமாயிட்டான் ரவி. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இந்த விஷயம் சம்பந்தமா அப்பா மகனுக்கு நடுவுல பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில பையன் என்ன ஆவானோ அப்படிங்கிற கவலையிலயே கோபால் படுக்கையாயிட்டாரு. அப்ப ரவியோட அம்மா அவன்கிட்ட வந்து, எங்க பாருடா ரவி, இவ்வளவு நாள் நீ என்ன பண்ற, எங்க போறன்னு எதையுமே நான் கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு கேக்குறேன், இப்படி ஊர் சுத்தாம உங்க அப்பா மாதிரி துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. இப்போ நம்ம தலைமையில கடன் மட்டும் இல்லடா, அப்பாவோட ஆரோக்கியம் கூட ஆபத்துல இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னதுனால வேற வழி இல்லாம ரவி கூட தன்னோட அப்பா மாதிரி துணி மூட்டைய தலையில வச்சு விக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போற வழியில ஒரு டெய்லர் பேய் இருந்தது. அது ரொம்ப நேர்மையான பேய். யார்கிட்டயாச்சும் அது எதையாச்சும் புடுங்கிடுச்சுன்னா அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஏதாவது உதவிய செஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த பேயி ரொம்ப நாளா சாப்பாடு இல்லாம பட்டினியும் பசியுமா இருந்தது. இன்னொரு பக்கம் வியாபாரம் பண்ண போன ரவி மனசுக்குள்ள நினைச்சான், அப்பா மாதிரி இந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த சம்பாத்தியமும் கிடைக்காது, அதனால நம்ம ஊரை தாண்டி போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பேய் இருக்கிற வழியா போயி, ரொம்ப வெயிலா இருந்ததால தன்னோட மூட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டான். அப்போ அந்த டெய்லர் பேய் அங்க வந்தது. அந்த துணி மூட்டைய பார்த்து நினைச்சது, யாரோ துணி வியாபாரி சோர்வாகி இங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் முகத்தை பார்த்தா இவனுக்கு வியாபாரம் நல்லா போகல போல இருக்கு. நான் ஒரு வேலை செய்யறேன், என்னோட தையல் மிஷினால இவனுக்கு துணியை தச்சு கொடுத்து கூலி கேக்குறேன். அந்த பணத்தை வச்சு வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு அந்த டெய்லர் பேய் தன்னோட மாயாஜாலத்தால மிஷினை வரவழைச்சது. அந்த மூட்டையில இருந்த துணி எல்லாம் எடுத்து தைக்க ஆரம்பிச்சது. நல்லா களைச்சு இருந்த ரவி தூங்கி எந்திரிச்சு பார்த்தான். எதிரில பேயி தன்னோட மூட்டையில இருந்த துணியை எடுத்து தைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ரவிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ற நீ, என் துணி எல்லாம் பாழாகிட்ட, இப்ப நான் எதை விக்கிறது, என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னான். அந்த மூட்டைய வேகமா தலையில வச்சுக்கிட்டு மீதிய விக்கிறதுக்கு போனான். அதுல இருந்த மெட்டீரியலை விட அந்த பேய் தச்ச துணி தான் நிறைய வித்து போச்சு. அப்போதான் ரவி தான் செஞ்ச தப்ப உணர்ந்தான். மறுபடியும் அந்த பேய் கிட்ட வந்து பேசினான். இங்க பாரு, நான் அனாவசியமா உன்னை கத்திட்ட, என்ன மன்னிச்சிடு. மக்களுக்கு ரெடிமேட் துணி தான் தேவைப்படுது, இந்தா பணம் அப்படின்னு ரவி அந்த பேய்க்கு பணம் கொடுத்தான். இப்படி அன்னையில இருந்து மெட்டீரியல் துணிகளை எடுத்துட்டு வந்து அந்த பேய் கிட்ட கொடுக்கறது, அது ட்ரெண்டியா நிறைய துணிகளை தைக்கிறது, அத ரவி நல்ல விலைக்கு விக்கிறது, இப்படி நடந்துகிட்டே இருந்தது. தன்னோட அப்பா வித்த துணியை விட ரவி அதிகமான துணியை வித்து சம்பாரிச்சான். டெய்லர் கூலியும் அவனுக்கு மிஞ்சிச்சு. ரவி அந்த டெய்லர் பேயோட சேர்ந்து ஒரு ரெடிமேட் டெய்லர் ஷாப்பையும் திறந்தான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய துணிகளை ட்ரெண்டியா தச்சு வச்சு பயங்கரமா சம்பாரிச்சாங்க. ஒரு வழியா கடைசியா பெரிய வியாபாரி ஆகணும்ங்கிற ரவியோட கோரிக்கை தீந்தது. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற பேயோட ஆசையும் தீந்துச்சு. பிரதாப்பூர் அப்படிங்கிற ஊர்ல லோகநாதன் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஊர்லயே அவரு நல்ல படிச்சவரு, அது மட்டும் இல்லாம நல்ல நாகரிகமானவரும் கூட. அவரு நேர்மையான ஆளுங்கிறதுனால அந்த ஊரு பெரிய மனுஷங்க செய்யற அநியாயத்தெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தி என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஊர் பெரிய மனுஷனை எதிர்த்து நிக்கணுங்கிறது தான் இவரோட லட்சியம். ஒரு நாள் சில விவசாயிகள் கிட்ட லோகநாதன் பேசினாரு. இங்க பாருங்க மக்களே, இப்பவாவது உங்க கண்ணை தருங்க,
நீங்க நிலத்தெல்லாம் வித்திருக்கிற அந்த ஆளு இந்த ஊர் பெரிய மனுஷனோட பினாமி. அந்த ஆளு முன்ன நிறுத்தி இந்த ஊர் பெரிய மனுஷன் உங்க நிலத்தை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்காரு. அதுல விளையறதெல்லாம் பட்டணத்துல அதிக பணத்துக்கு வித்து கிடைக்கிற லாபத்தை அந்த ஆள் சாப்பிடுறாரு. உங்களுக்கு முதலீடு கூட வரவிடாம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு லோகநாதன். அப்ப அதுல இருந்து ஒரு விவசாயி அவர்கிட்ட, என்ன ஓவா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மாங்கு மாங்குன்னு பட்டணத்துக்கு சரக்கு எடுத்துட்டு போகாம அவரே வாங்கி நேரடியா விக்கிறாரு, அது போதும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி மக்கள் கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அவங்க கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படல. இந்த விஷயம் பத்தி அந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சது. டேய் மணி, அந்த லோகநாதனோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஏதாவது பண்ணி அவன் வாய பர்மனண்டாவோ இல்ல டெம்பரரியாவோ மூடணும்பா அப்படின்னு சொன்னாரு அந்த பெரிய மனுஷன். அவர் சொன்ன கொஞ்ச நாள்லயே நதியில குளிக்க போன லோகநாதன் அந்த நதியிலேயே போனமா மிதந்தாரு. அதனால அவரோட பையன் பிரசாந்த் அனாதை ஆயிட்டான். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த சின்ன பையனை யாரு வந்து பாத்துக்கிட்டாலும் ஊர் பெரிய மனுஷங்கிட்ட இருந்து என்ன மிரட்டல் வருமோனு எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா லோகநாதனோட மரணத்துக்கு காரணம் நதி கிடையாது, அந்த பெரிய மனுஷன்தான்னு ஊருக்கே தெரியும். ஆனா யாரும் வாய திறக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் பிரசாந்த் காட்டுக்கு போய் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு ரெண்டு நாள் போச்சு. அதுக்கப்புறமா மனசுக்குள்ள, ரெண்டு நாளா இந்த இலைகளையே சாப்பிடுறேன், எனக்கு பிடிக்கல, ஏதாவது பழம் கிடைக்குதான்னு போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பழத்தை தேடுற வேலையில இறங்கினான் பிரசாந்த். அப்போ ஒரு சின்ன மாமரத்துல பெரிய மாம்பழம் ஒண்ணு இருந்தது. அதை பார்த்த பிரசாந்த், ஐயோ எவ்வளோ பெரிய மாம்பழம், இது எனக்கு ரெண்டு நாளைக்கு வரும் அப்படின்னு அந்த பழத்தை பறிச்சு அதை ரெண்டா உடைச்சான். அதுல இருந்து ஒரு சின்ன பேய் வெளியில வந்தது. அது வெளிய வந்ததுக்கு அப்புறம் பெருசா மாறுச்சு. அத பார்த்து பிரசாந்த் பயந்து போனா. ஆனா அந்த பேயி அந்த பையனை பயப்பட வேண்டான்னு சொல்லி தைரியம் சொல்லுச்சு. என்னை விடுதலை பண்ணிட்ட குழந்தை, ஆமா நீ யாரு, இந்த காட்டுல என்ன பண்ற, தனியா வந்திருக்கியே அப்படின்னு அந்த பேய் கேட்டதுனால பிரசாந்த் நடந்ததையெல்லாம் சொன்னான். ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச அவங்க அப்பா மரணத்தை பத்தி அவனுக்கும் தெரிஞ்சது எல்லாத்தையும் பேய்கிட்ட சொன்னான். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம், உன்னோட நிலைமைய இப்படி மாத்துன உங்க அப்பாவை அழிச்ச அந்த ஊர் பெரிய மனுஷனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த பேய் அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு போய் அந்த சக்தி எல்லாம் பயன்படுத்தி அந்த ஆளை பயமுறுத்தி எடுத்துருச்சு. இப்படி ஒரு வாரத்துல அந்த பேயால அந்த ஊர் பெரிய மனுஷன் ரொம்ப இம்சையை அனுபவிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த பேய்கிட்ட, போதுமா என்ன விட்டுடு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன கேட்டாலும் தர, ஆனா என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுரு. அது அப்படி வா வழிக்கு, உன்னால அந்த லோகநாதனோட பையன் இப்ப அனாதையா நிக்கிறான், அதனால அந்த குழந்தைக்கு நீ தான் எல்லாத்தையும் இனிமே பாத்துக்கணும். உன்னோட சொத்துல ஆஸ்தில சரி பாகத்தை அவனுக்கு கொடுத்து வாழ்நாள் முழுக்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு அந்த பேய் சொன்னதுனால ஊர் பெரிய மனுஷன் பயந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. பிரசாந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரோட பசங்களோட சமமா வளர்த்தாரு. இப்படி மாம்பழத்துல இருந்து வந்த பேயி அனாதையான பிரசாந்துக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்துச்சு.